தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மலையாள ஆக்ட்ரஸ் ஆன கல்பனா அவர்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். தமிழ் படம் இதுவும் தமிழினே சம்பந்திச்ச ஒரு இமேஜ் வீணு வீணு அப்படிங்கிறது மாறா பயங்கர பாடம். இவங்க இப்ப இல்ல இறந்து போயிட்டாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இவங்க உர்வஷி அவர்களுடைய அக்கா அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ நடிகை கல்பனா அவங்க எப்படி சினிமாவுக்குள்ள வந்தாங்க, அண்ட் அவங்க யார், அண்ட் அவங்களுக்கு என்ன நடந்தது, எதனால இறந்து போனாங்க, அவங்களுடைய சோகமான திருமண வாழ்க்கை, மேலும் அவங்களுடைய ஆக்டிங் கெரியர், இது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை கல்பனா இவங்க 1965 அக்டோபர் 5 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய முழு பெயர் கல்பனா ரஞ்சினி. இவங்க ஒரு மலையாளி அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேரளாவில திருவனந்தபுரத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டான சவரா விபி நாயர், அண்ட் அவங்களுடைய அம்மா விஜயலட்சுமி. இவங்களுக்கு கலா ரஞ்சினி உர்வஷின்னு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ஆக்டிங் கெரியர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அப்பா அவர் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லையா, சோ அதனால தன்னுடைய மகளை மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்க வச்சிருக்காரு. இவங்களுடைய முதல் படம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விடருனா முட்டுக்கள். இந்த திரைப்படம் மூலமா தான் மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகம் ஆகியிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சோ குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா நடிகையா மாறி அதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா அவங்க மாறி இருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய காமெடியான ரோல்ஸ் கூட பண்ணிருக்காங்க. சோ மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டுமில்ல தமிழ்லயுமே பல திரைப்படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சின்ன வீடு, பாக்யராஜ் அவர்கள் கூட, சதி லீலாவதி, கமல்ஹாசன் அவர்கள் கூட, சோ இப்படி பல தமிழ் திரைப்படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க. அண்ட் தென் இவங்க நிறைய பாடல்களை கூட பாடியிருக்காங்க. பெரிய பெரிய சிங்கர்கள் கூட சேர்ந்து இவங்க நிறைய மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது உஷா உத்துப் அவர்கள், கே எஸ் சித்ரா அவர்கள் அவங்க கூட சேர்ந்தும் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க அதிகமா நடிச்சது மலையாளம் தமிழ் படங்களா இருந்தாலும் அடுத்த லாங்குவேஜ் அதாவது தெலுங்கு, கன்னடா, இந்த லாங்குவேஜ் ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிங் கெரியர்ல கிட்டத்தட்ட 300 அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கல்பனா அவர்கள் 2012 தனிஞ்சனிஞ்சன் அந்த திரைப்படத்திற்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸுக்கான நேஷனல் அவார்டையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வின் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது இந்த படத்துக்காக இவங்க அவார்டை வின் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் அவங்களுடைய ஆக்டிங் கெரியர் அப்படின்றது இன்னும் மேலே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய அவங்களுக்கு ஆஃபர் வந்தது. அதாவது சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறையவே அவங்களுக்கு வந்தது. ஆனால் அவங்களுக்கு வந்து லீடிங் ஆக்ட்ரஸாக ஆகணும் அப்படின்னு தான் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டிருந்திருக்காங்க. அதாவது ஊர்வஷி அவர்களை மாதிரி வரணும்னு. ஆனால் அவங்களால சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ல தான் அவங்களால பெஸ்டா வர முடிஞ்சது. அந்த ஒரு சோகம், அந்த ஒரு கஷ்டம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. பட் ஆனா இவங்க நடிச்ச திரைப்படங்கள்லயே இவங்க காமெடியா நடிச்ச நிறைய காமிக் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா தான் ஆடியன்ஸ் மத்தியில கல்பனா அவர்கள் ரொம்பவே பிரபலமானாங்க. நம்ம தமிழ் படத்துல கூட பாத்துக்கிட்டீங்கன்னா பம்பல் கே சம்பந்தம் திரைப்படம், அதுல அவங்க பண்ண அந்த ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வகையில இருந்தது. கல்பனா அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க டிரெக்டர் மற்றும் பிலிம் மேக்கரான அனில்குமார் அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் 1998 நடந்தது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மகளும் இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2012 அதாவது எந்த வருடத்துல அவங்க அவார்ட் வாங்கினாங்களோ அதே வருடத்துல இவங்க வாகரத்தும் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய வாகரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லப்படுது. பட் உண்மையா வந்த சில விஷயங்கள் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கல்பனா அவர்களுக்கு அந்த டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அனில்குமார் அவர்கள் தான் டிவோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவர் காரணமா சொல்லப்பட்டது என்னன்னா இவங்க ரொம்பவே எனக்கு மேரேஜ் ஆகி ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு விருப்பமே கிடையாது, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து எப்பவுமே என்ன ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்கிறேன்னு சொல்றாங்க, ஸோ நிறைய அலிகேஷன் என் மேலே வச்சுக்கிட்டே போறாங்க, எனக்கு சந்தோஷமே கிடையாது, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி கல்பனா அவர்கள் கிட்ட இருந்து வாகரத்து வாங்கியிருக்காரு. ஆனா கல்பனா அவர்கள் தன்னுடைய வாகரத்தை பத்தி இந்த ஒரு விஷயமே கணவரை பத்தி எதுவுமே தப்பா அவங்க வெளியில சொல்லாமலே இருக்காங்க. உண்மையிலேயே யார் மேல பிரச்சனை அப்படின்றது தெரியாமலே போயிடுச்சு. கல்பனா அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய சிஸ்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே கூட வாகரத்தாகி 2வதா தான் திருமணமும் பண்ணியிருக்காங்க. சோ தன்னுடைய மகளை எப்படியாவது நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவே பேக் டு பேக் பல திரைப்படங்கள் அவங்க வந்து நடிச்சிட்டு வந்தாங்க. கிடைக்கிற எல்லா வாய்ப்புகள்லையும் அவங்க நடிச்சிட்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறமா பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அவங்களுடைய தோற்றமும் பாத்துட்டீங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியே கொஞ்சம் ஒல்லியா, அவங்களுடைய
தோற்றமே மொத்தமாக அப்படியே மாறி போயிருந்தது. அப்படி இருந்தும் அவங்க கேப் விடாமல் அவங்க ஃபுல்லாக திரைப்படம் நடிச்சுட்டே தான் வந்தாங்க. அவங்க கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்தி மற்றும் நாகார்ஜுனா அவங்களுடைய ஊப்பிரி திரைப்படம், அதாவது தமிழில் தோழான்னு எடுத்தாங்க இல்லையா, அந்த திரைப்படத்திற்காக ஹைதராபாத்தில் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு லைட்டாக ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்திருக்கு. பட் அதை எதுவுமே வெளியில் சொல்லாமல் ஷூட்டிங்கை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு அவங்க ரூமில் போயிருக்காங்க. ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ரூமுக்குள்ளேயே மயங்கி அவங்க கீழே விழுந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. பட் இது எதுவுமே தெரியாமல் வெளியில் க்ரூ மெம்பர் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒன்றுமே சத்தமே கேட்கலையே, அவங்க வெளியிலேயே வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே போய் ரூமுக்குள்ளே போய் அவங்க பார்க்கும் போது அவங்க சப்கான்ஷியஸாக அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா டாக்டர்ஸும் வந்து செக் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது. ஸோ கல்பனா அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 ஜனவரி 2016 இறந்து போயிருக்காங்க. கல்பனா அவர்களுடைய மகளை இப்போ ஊர்வஷி அவர்கள் தான் வளர்த்துட்டு வராங்க. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகை கல்பனா அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். இவங்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.